எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் மல்லிகை செடி வளர்க்குறதுக்கு சில டிப்ஸ் தரேன். ஸோ எல்லார் வீட்லேயுமே மல்லிகை செடி வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து தரையில் வச்சுருப்பாங்க. இது தொட்டியில் வளர்க்குறதுக்கு சில டிப்ஸு. தரையில் வளர்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும், அந்த சீசனில் தான் வந்து மல்லிகைப்பூ வந்து அதிகமாக வளரும். ஸோ அந்த சீசன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செடியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டெம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ அதே போல் தான் இந்த இதுக்கும் நான் ஒரே ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 30 ரூபீஸ் தான். அது ஒரு சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடி தான் இருக்கும். அடுத்த சீசனில் வரும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து பூக்காமல் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கீழேருந்து இன்னொரு செடி வந்து வர ஆரம்பிக்கும் அதோடய பிரான்ச்சஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய செடி வளர்த்துக்கலாம். ஸோ ஒரு செடி இருந்தாலே போதும், ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம 2-3 செடியை வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை நிறைய வேணும் அப்படின்னா நம்ம 30 ரூபீஸ்க்கு 2-3 செடியை நம்ம வாங்கி வச்சு வளர்த்துக்கலாம். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 பூ வரைக்கும் வரும், எனக்கும் அப்படி தான் வருது. ஸோ அந்த பூ பூத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல 4 காம்பு மாதிரி வருது இல்லையா, அதை எப்பயுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது இருந்துச்சு அப்படின்னா செடி வந்து துளுக்காது. ஸோ அதை பூத்ததுக்கு பூ வந்து எடுக்கும்போது அந்த காம்பையும் சேர்த்து தான் வந்து பறிக்கணும். இது வந்து பூ பறிக்கிறவங்க வந்து சொல்லி கொடுத்த ஒரு டிப். அது அவங்க வந்து அப்படி தான் காம்போடு தான் பறிப்பாங்க, அப்போ தான் வந்து இன்னும் புதுசாக வந்து பிரான்ச்சஸ் வரும். அதே போல் நம்ம செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பழைய இலையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், கீழேருந்து இலைகளை வந்து என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ தான் வந்து மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா நிறையா இலைகள் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது வந்து நான் பூ வந்து 5 பூ பறிச்சதுக்கப்புறமா மேலே உள்ளதை வந்து கட் பண்ணி விட்டேன். ஸோ இதே மாதிரி உள்ளது வந்து பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டோன்னா, ஸோ இதே போல் எனக்கு வந்து ஒரு வாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செடி வளர்ந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த கிளையில். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு செடியிலே வந்து 10-15 கிளைகள் வள ஆரம்பிச்சிரும். ஸோ எப்படியும் 1 மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் வரும். ஸோ வெயில் சீசன் தான் வந்து பூச்செடிகள்லாம் வந்து நல்லா வளர்கிறதுக்குரியது. ஸோ வந்து அதிகமான வெயில் படாமல் ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா வெயில் படுற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து வெயில் பட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அது வரைக்கும் நல்லா வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமும் காலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கப், அதாவது ஒரு செடிக்கு வந்து ஒரு கப் விடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது, அந்த ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எப்பயுமே பூச்செடிகள். அப்போ தான் வந்து பெரிய பெரிய மொட்டுக்களாக வரும். மொட்டு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு பூச்சிக்கு மருந்து அடிப்போம் இல்லையா, ஸோ நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை வேப்ப இலை வந்து இந்த சீசனில் கிடச்சிச்சின்னா அதை சுற்றி வந்து செடியை சுற்றி ஓரமாக நம்ம போட்டு விட்டுட்டோம்னா கூட அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்ம மல்லிகை செடியை நல்லபடியாக வளர வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.